வாஸ்து வல்லுநர் சேனலின் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். வாஸ்து வல்லுநர் சேனலை நீண்ட காலமாக தொடர்ந்து ஆதரித்து கொண்டு வரக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த வணக்கங்கள். அதே நேரத்தில் இன்னும் அதிக அளவில் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. நீங்கள் தரக்கூடிய ஆதரவுகள் இன்னும் நிறைய அளவில் உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய உத்வேகமாக இருக்கும். சரிங்களா? இப்போது கேள்வி பதில் பகுதியில் நம்ம என்ன பார்த்துட்டு வரோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்குற ஒரு முக்கியமான கேள்வி, நிறைய பேருக்கு அவசியப்படக்கூடிய பதிலாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஐயா, லோன் வாங்கி வீடு கட்டிட்டேன், கட்டிட்டு இன்றைக்கி படாத பாடு படுறேன், அந்த இஎம்ஐயை கூட என்னால் செலுத்த முடியல, ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, பற்றாக்குறைக்கு எனக்கு வேலை போயிடுச்சுங்க ஐயா, இப்போது என் நிலை வந்து சொல்கிறதுக்கு முடியாத அளவில் இருக்குது, இந்த மாதிரியான நிலை ஏற்பட என்ன காரணம் அப்படின்னு சொன்ன இந்த நேயர் தன்னுடைய வீட்டு வரைபடத்தையும் அனுப்பியிருக்கார். அப்பார்ட்மெண்ட்லலாம் வாங்கலை இவர் வீடு, தனியாகவே இடம் வாங்கி வீடு கட்டியிருக்கார். இடம் வாங்கிறதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இடம் வாங்கிறதுக்கு வீடை இவர் வந்து பேங்க்கில் லோன் வாங்கி கட்டியிருக்கார். நம்ம நேயர்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்கேன், நிச்சயமாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா, நீங்கள் ஒரு வீட்டை இடம் வாங்கி வீடு கட்டும் பொழுது அந்த வீட்டை வாஸ்து முறைப்படி வாஸ்து விஞ்ஞான வரைபடம் வாங்கி கட்டினீங்கன்னா, நீங்கள் அந்த வீட்டுக்காக வாங்கின கடனை ப்ரீ க்ளோஷர் பண்ணுவீங்க. ப்ரீ க்ளோஷர்னா என்ன? அந்த கடன் தவணையை முன்னதாக முடிச்சிருவீங்க, முன்னதாகவே முடிச்சிருவீங்க. அதுக்கான காலகட்டம் இப்போ 10 வருஷம் இருக்குது, 15 வருஷம் இருக்குது, 20 வருஷம் இருக்குன்னா, முன்ன மாடிக்கு நீங்கள் அந்த வீட்டை கடனை போய் ஐயா இல்லைங்க ஐயா அவ்வளோ நாள் வேண்டாம், நீங்கள் நிப்பாட்டுங்க, இது வரைக்கும் நான் என்ன கொடுக்கணும் சொல்லுங்கள், அதுக்கு நான் கொடுத்துட்றேன், என் பத்திரத்தை கொடுத்துருங்கன்னு திரும்ப வாங்கிட்டு வந்துடுவீங்கன்னு சொல்லிக்கிட்டே வரேனா இல்லையா? இப்போது அப்படி இல்லாமல் இந்த நேயர் என்ன சொல்கிறாரு, ஐயா நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன், இந்த வேலையில் எனக்கு ஒரு நல்ல வருமானம் வந்துட்டு இருந்தது, அந்த வருமானம் கொடுத்த தைரியத்தில் பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணி ஒரு தனியார் வங்கியில் வீட்டு கடன் வாங்கி என்னோடய இடத்துல ஒரு வீட்டையும் கட்டிட்டேன், குடி போயிட்டேன், ஆனால் இப்போது எனக்கு வேலை போயிடுச்சு, வேலை போனதுனால எனக்கால் தொடர்ந்து அந்த இஎம்ஐயை தொடர்ந்து செலுத்த முடியல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இந்த நிலை ஏன் வந்தது அப்படின்னு கேட்குறாரு. இப்போது இது ஒரு முக்கியமான கேள்வி, நிறைய பேர் இந்த பிரச்சனையில் மாட்டிகிட்டு முழிக்கிறாங்க. இப்போ நிறைய வீடுகள் விற்பனைக்கே வருது, ஏன்னு பார்த்தா வீட்டை ஒரு விலை பேசி விற்கிறாங்க, விற்ற பிறகு ஒரு தொகையை கொண்டு போய் வங்கியில் கட்டி அந்த வங்கியிலேருந்து டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு அந்த வங்கிக்கு கட்டினது போக மீதி காசை இவர்கிட்ட கொடுக்க வேண்டியிருக்கு, இவர் அந்த மீதி காசை கையில் வாங்கிக்கிட்டு புரோக்கருக்கு தர வேண்டிய அந்த இடைத்தரகர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்களுக்கு தர வேண்டிய அந்த கமிஷன் தொகையை தராரு. எல்லாம் அப்படியெல்லாம் அதுக்கப்புறம் இவர் அந்த வீட்டு கடன் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சுருக்கார். பிறகு அந்த கடனை எல்லாம் பைசல் பண்ணும்போது பார்த்தா அவர் கையில் ஒன்றுமே நிற்கிறது இல்லை. இந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் என்ன சமி காரணம்? இவர் ஒரு டிராயிங் அனுப்பியிருக்கார், அந்த டிராயிங்கை நான் பார்த்தேன். இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய வீட்டை தெற்கே பார்த்து கட்டியிருக்கார். தெற்கே பார்த்து கட்டப்பட்ட இந்த அமைப்பில் அவர் செஞ்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய வாசல், வீட்டு வாசலை தென்மேற்கில் வச்சுருக்கார். இப்போ நான் படிக்கட்டை கொண்டு வந்து தென்கிழக்கில் வச்சுருக்கார். தெற்கு பார்த்த அமைப்பில் கட்டப்பட்ட வீடு, அந்த வீட்டிற்கான படிக்கட்டு தென்மேற்கில் வரணும், வழிவாசல் தென்கிழக்கில் வரணும். இவர் அப்படியே உள்டா பண்ணிக்கிட்டாரா? பண்ணது மட்டும் இல்லாமல் ஆக்கினேயம் என்று சொல்லக்கூடிய தென்கிழக்கு ஸ்தானத்தில் கிணறு எடுத்து வச்சுருக்காரு. வீட்டுக்கு முன்னாடியே கிணறு இருக்குது, நியாயமாக வீட்டுக்கு பின்னாடி தானே வரணும், வரலை. வீட்டு கிணறு எங்கே எடுத்திருக்காரு? ரெண்டு பக்கம் எடுத்து வச்சுருக்காரு. அதே மாதிரி தன்னுடைய வீட்டுக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஒரு கூடுதல் லெட்ரின் பாத்ரூம், இப்போ வீட்டுக்குள்ளே அட்டாச் டாய்லெட் இல்லாமல் ஒரு டாய்லெட் பாத்ரூம் வெளியில் இருந்தால் நல்லதுன்னு நம்ம எல்லாருமே யோசிப்போம் இல்லையா? அந்த வகையில் அவர் என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய மனையின் வடகிழக்கில் ஒரு செப்டிக் டேங்க் எடுத்து, நல்லா கவனிங்க, வடகிழக்கு மூலையில் செப்டிக் டேங்க் வரக்கூடாது,
எக்ஸாக்டாக வடகிழக்கு மூலையில் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாதுங்க. வடகிழக்கு மூலையில் போய் போர் எடுக்கக்கூடாது, சம்ப் எடுக்கக்கூடாது, செப்டிக் டேங்க் எடுக்கக்கூடாது, கிணறு கூட எடுக்கக்கூடாது, நல்ல தண்ணியே வரக்கும். ஏன்னா தென்கிழக்கு அந்த வடகிழக்கு மூலையை போய் நீங்கள் நேர் அந்த கிராஸில் வெட்டுப்படுத்தவே கூடாது. நீங்கள் தென்மேற்கு மூலையிலிருந்து வடகிழக்கு மூலைக்கு ஒரு கோடு போட்டிங்கன்னா அந்த கோட்டில் எந்த விதமான நீர்நிலை அமைப்பும் வெட்டுப்படக்கூடாது. நன்னீர் அமைப்பு கூட எப்படி வரணும்னா, ஒன்று வடக்கு சார்ந்த கிழக்காக வரணும், அல்லது கிழக்கு சார்ந்த வடக்காக வரணும். இத்தனை விஷயங்கள் இருக்குது. இப்போ இவர் என்ன பண்ணார், இன்னொரு ஒரு வேலையை பார்த்துட்டார். இந்த வடகிழக்கில் கொண்டு போய் செப்டிக் டேங்க் போட்டார் பாருங்கள். அந்த செப்டிக் டேங்க்கு மேலேயே வீட்டுக்கு வெளியில் பயன்படுத்தக்கூடிய தனியாக ஒரு லெட்ரினு, தனியாக ஒரு பாத்ரூம் கட்டி வச்சுருக்கார். அப்போ வீட்டை விற்காமல் என்ன பண்ணுவார்? சி, தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா? நமக்கு வரக்கூடிய நன்மைக்கும் நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தான். ஏ பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் அவரவர் கருமமே கட்டளைக்கள்னு சொல்லப்பட்டிருக்கு வள்ளுவர். அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார். அப்போது நாம் பண்ணுற வேலையெல்லாம் தான் நமக்கு சிக்கல்கள் வருது அப்படின்னு சொன்னால், இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, எல்லாமே ஏடாகூடம். வழி வாசல் தவறான இடம், படிக்கட்டு தவறான இடம், செப்டிக் டேங்க்கு தப்பான இடம், வீட்டுக்கு வெளியில் போடக்கூடிய கூடுதல் டாய்லெட் பாத்ரூம் தப்பான இடம், கிணறு எடுத்திருக்க இடம் தப்பான இடம்னு சொல்லி ஆணை மட்டும் எல்லா தவறுகளையும் பண்ணிவிட்டு, அச்சச்சோ எனக்கு வேலை போயிடுச்சு, அச்சச்சோ எனக்கு வருமானம் நின்று போச்சு, என்னால் வீட்டை விற்கிற சூழ்நிலை. சரி, நீ வீட்டை விற்றாலும் கடன்களை தீர்ப்பாயா என்றால் அதுவும் இல்லை. ஆக இது போன்ற நெருக்கடிகளுக்கு நீங்கள் போய் சிக்கிக்கொள்ளாதீங்கள். இப்போ நீங்களே ஒரு வலையை உருவாக்கி அந்த வலையில் போய் நீங்களே சிக்கிக்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் இந்த வாஸ்து தப்பான வீடுகளை கட்டுறது. அதனால் அது போல் பண்ணாதீங்க. அடுத்து வரக்கூடிய கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதுக்காரம் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு வாஸ்து வல்லுநர் ஆர். ரவிக்குமார். வாஸ்துவின் துணையுடன் வாழ்க வளமுடன்.